Hi students, I am Bino. 11th mark chapter 9 example 9.33 paakalam. Question enna kuduthirukanga appadina evaluate limit extends to infinity x plus 2 divided by x minus 2 the whole power x appdin solli kuduthirukanga. So appa normally enna pannuvom x ku badhila vandu limit vandu replace pananum. So ipa x ku badhila nama limit replace pannom appadina nammalku enna aagudhu appdin paathinga ingeyum infinity by infinity plus 2 nu kadaikum inge infinity minus 2 nu kadaikum power lay namana kadaikuna infinity nu kadaikum actually infinity by infinity the up infinity infinity by infinity நம்மளுக்கு வந்து derivative term தான் அதாவது என்னன்னா indeterminate form அப்படினு சொல்லுவோம் இது என்ன பண்ண முடியாதுனா நம்ம இதுக்கு மேல இதற்கான answer வந்து நம்மால derive பண்ண முடியாது infinity by infinity and then infinity power infinity க்கு நம்மால என்ன பண்ண முடியாதுனா answer வந்து derive பண்ண முடியாது சோ இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு டம் இருக்குது அப்ப கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா இதுக்கு ஆன்சர் நம்மனால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது சோ அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா இது கூட நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா மேல ஒரு பிளஸ் 2 வையும் மைனஸ் 2 வையும் அதாவது ஒரு 2 வை ஆட் பண்ணி ஒரு 2 வை சப்ராக்ட் பண்ணிக்கிறேன் சேம் அதே இது இங்கேயும் ஒரு 2 வை ஆட் பண்ணி ஒரு 2 வை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம் சோ அப்ப என்ன ஆகும் லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி x plus 2 plus 2 minus 2 divided by x minus 2 x plus 2 minus 2 so இப்ப இதல என்ன பண்ணிக்கலாம் அப்படினு பாத்தீங்கனா 2 plus 2 வந்து 4 பக்கத்துல சேர்த்துக்கறேன் so limit extends to infinity x plus 4 minus 2 divided by x minus 2 மேல என்ன பண்ணிக்கலாம்னா minus 2 வை பக்கத்துல வச்சிட்டு plus 2 வை வந்து தனியா வச்சுக்கிறேன் x minus 2 plus 2 ஓகேவா சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு minus 2 இருக்குது இங்கேயும் minus 2 இருக்குது அப்போ x minus 2 plus 4 இதுல இந்த இதுக்கு பதில கீழ வந்து x minus 2 வும் இதுக்கு வந்து x minus 2 வும் எடுத்துக்கறேன் மேல x minus 2 plus 2 ஏனா நமக்கு பேஸ் சேமா இருக்கும்போது அதாவது என்னன்னா டினாமினேட்டர் சேமா இருந்தா நியூமரேட்டர் நம்ம டைரக்டாவே ஆட் பண்ணுவோம் அப்ப இந்த டம் தான் நமக்கு வர போகுது இது இந்த மாதிரி பிரிச்சுக்கறோம் பிரிச்சிட்டா என்ன ஆகும் x minus 2 வும் x minus 2 வும் வந்து என்ன ஆயிடும்னா கேன்சல் அப்ப கேன்சல் ஆயிடுச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும் லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 plus 4 by x minus 2 x minus 2 plus 2 சோ இப்போ இத என்ன பண்ணிக்கலாம்னா இன்னும் இத வந்து சிம்பிளிஃபை பண்ணனும் பட் சிம்பிளிஃபை பண்றதுக்கு நமக்கு இதுக்கு மேல வந்து கொஞ்சம் கஷ்டம் சோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா நம்மள அஷம் பண்ணிக்கலாம் லெட் y is equal to என்ன எடுத்துக்கலாம் அப்படினு பாத்தீங்கனா x minus 2 அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அஷம் பண்ணிக்கலாம் இப்போ y is equal to x minus 2 அப்படினு போட்டோம்னா இங்க நமக்கு வந்து என்னன்னா x ல இருந்ததுனால லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ப y ல மாத்துனோம்னா நமக்கு என்ன ஆகும் லிமிட்டும் வந்து மாறும் இப்போ எக்ஸ்டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ப இங்க இன்ஃபினிட்டி அப்படினு போட்டோம்னா நமக்கு y க்கும் என்ன கிடைக்கும் அப்படினா இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும் சோ எப்படி சொல்றோம் இப்போ நம்ம இந்த இடத்துல இன்ஃபினிட்டி போறோம்னு வெச்சுக்கங்களேன் இன்ஃபினிட்டி மைனஸ் 2 அப்படினு சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இன்ஃபினிட்டில நம்ம 2 ஐ சப்ராக்ட் பண்ணால நமக்கு இன்ஃபினிட்டி தான் அப்ப y டென்ஸ் டு இன்ஃபினிட்டியும் கிடைச்சிருச்சு அப்ப இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாமா லிமிட் y டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 plus 4 by y 4 by y y plus 2 ஓகேவா சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா லிமிட் வந்து டைரக்டாவே நம்மனால என்ன பண்ணிக்க முடியும் அப்படினா அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேவா சோ இப்போ இதுக்கு அப்ளை பண்ணலாம் சோ நமக்கு பவர் இருக்குது அதாவது பவர் வந்து பிளஸ்ல இருக்குது பேஸ் சேமா இருந்தா தான் என்ன பண்ணுவோம் பவர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம் அப்ப இதையும் என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டா பிரிக்கலாம் அதாவது லிமிட் y டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 plus 4 by y பவர் y into limit y tends to infinity 1 plus 4 by y power 2 so base same இருந்துச்சுனா power வந்து add பண்ணிக்கலாம் so இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படினா limit வந்து நம்ம வந்து substitute பண்ணிக்கலாம் so இப்போ limit வந்து நமக்கு substitute பண்ணா என்ன ஆகும் so என்ன கிடைக்கும் இந்த இடத்துல சோ இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா 1 plus 4 by y power y அதே மாதிரி 1 plus 4 by y power 2 சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கண்டிஷன்ல
சரி, இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த டேர்ம் இந்த டேர்ம் இப்படி சேமா இருந்ததுன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம், இ பவர் அப்படின்னு எழுதுவோம். இங்க என்ன இருக்குதோ அதுதான் இ பவர் ஃபோர். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இதுக்கான லிமிட் நம்ம சப்ஷூட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், 1 + 0 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும், இ பவர் 4.1 கிடைக்கும். ஏன்னா 1 + 0 = 1, அதை 1 ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் வந்து என்னென்னா 1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா இ பவர் 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.